வணக்கம் நண்பர்களே, உங்களை ஷைனிங் சன் ஜெயசூரியா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்மளோட சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வீடியோ சீரீஸ்ல சயின்ஸை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல பயன்படுத்திட்டு வரோம்ங்கறத எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமா பாத்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோல நாம காத்திற்கு எடை இருக்குதா இல்லையானோ அது எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல பயன்படுத்தலாம்ங்கறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி காற்றோட அழுத்தத்தை பயன்படுத்தி பெட்ரோலோ டீசலோ பயன்படுத்தி ஒரு வாகனம் எப்படி ஓடுதுங்கறதையும் பார்க்கலாம். Hello friends, in our channel Satish Kumar Education uploading maths class videos from grade 6 to 10 and daily one Tirukkural and etc. Channel link in description. Visit my channel and if you like our videos, please subscribe and share and give your big support. Thank you. மீன்கள் எப்படி தண்ணில வாழுதோ அதே மாதிரி மனிதர்களாகிய நாமளும் காற்றில வாழ்றோம். தண்ணிக்கு உருமம் இருக்குது, ஆனா காற்றுக்கு உருமம் இல்ல. அதனால தான் நாம அதெல்லாம் உணர்றது இல்ல. ஆனா இந்த உருவம் இல்லாத காற்றுக்கு எடை உண்டு. அத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்க்கு தேவையானது ஒரு ஸ்கேல், கொஞ்சம் நூல், ஒரு காத்து அடைக்கப்பட்ட பலூன், இன்னொன்னு காத்து இல்லாத பலூன். இப்ப பாருங்க, காற்று அடைக்கப்பட்ட பலூன் காற்றோட எடை காரணமா கீழே இறங்கியிருக்கு. இந்த காற்றோட எடையை பயன்படுத்தி தான் பாராசூட் டிசைன் பண்றாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்க்கு தேவையானது தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, கலத்தண்ணி, கண்ணாடி டம்ளர், அப்புறம் ஒரு தட்டு. முதல்ல மெழுகுவர்த்திய தட்டுல ஏத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தட்டுல கொஞ்சம் கலத்தண்ணிய ஊத்துங்க. இப்ப அந்த கண்ணாடி டம்ளர் எடுத்து மெழுகுவர்த்தி மேல பொறுமையா வைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு. இப்ப கண்ணாடி டம்ளரை வச்சு மூடுறதுனால ஆக்சிஜன் துண்டிக்கப்பட்டு நெருப்பு உள்ளர அணையுது. இப்ப ஆக்சிஜன் குறையறதுனால கண்ணாடிக்குள்ள இருக்கிற காத்தோட அழுத்தம் குறையுது. கண்ணாடி டம்ளர்க்குள்ள குறைஞ்சு போன காற்றோட அழுத்தத்தை வெளியில இருக்கிற தண்ணிய உள்ளார இழுக்கிறது மூலமா உள்ளார இருக்கிற காற்றோட அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படுது. இதே டெக்னிக் மூலமா தான் பெட்ரோலோ இல்ல டீசலோ அதை பயன்படுத்தி வண்டிகள் இயக்கப்படுகின்றன. அது எப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க படத்துல பார்த்திருக்கிறது தான் கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டரோட வேலை என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஒரு முனையில இருந்து காற்று வேகமா செலுத்தப்படும். காற்று உள்ளர வேகமா வரும்போது கார்பரேட்டரோட சென்டர் அளவு குறையிறதுனால காற்றோட அழுத்தம் குறையுது. சோ நாம ஆல்ரெடி எக்ஸ்பிரிமெண்ட்ல பார்த்த மாதிரி குறைஞ்சு போன காற்றோட அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக கீழே இருக்கிற பெட்ரோலோ அல்லது டீசலையோ மேலே இழுக்குது. இப்போ அந்த காற்றோ இல்ல டீசலோ அல்லது பெட்ரோலோ கலந்து கார்பரேட்டரோட இன்னொரு பக்கம் வழிய என்ஜினுக்கு போய் என்ஜின்ல எரிக்கப்பட்ட வாகனம் இயங்குது. இப்ப இந்த காற்று கூட பெட்ரோலோ அல்ல டீசலோ கலக்கிற ரேஷியோவை கண்ட்ரோல் பண்றது மூலமா வண்டியோட வேகத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாராசூட்டை பார்க்கும் பொழுதோ இல்ல வண்டிகளை இயக்கும் பொழுதோ அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது போல பல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் ஷைனிங் சன் ஜெயசூரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.